இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் அருள்மிகு அர்ச்சனேஸ்வரர் திருக்கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மடத்துக்குளத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்க கடத்தூருங்கிற ஊரில் இருக்குங்க. இந்த ஊருக்கு அருகிலுள்ள ஊர்னு பார்த்தோன்னா பழனி உடுமலைப்பேட்டை. வாங்க இந்த கோவிலோட புராண சிறப்புகளையும் வரலாற்றையும் பார்க்கலாம். சேர சோழ பாண்டிய நாடுகளைப் போலவே கொங்கு நாடும் தனிப்பட்ட சிறப்புடையதாக இருக்குது. அந்த காலத்தில் கொங்கு நாடு மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது மேல் கொங்கு, வடக்கொங்கு, தென்கொங்கு அப்படிங்கிறது. பழனி, திருஆவினன்குடி, திருமூர்த்தி மலை முதலிய சிறந்த தலங்களாக தென் கொங்கு மண்டலத்தில் இருக்குதுங்க. அமராவதி நதிக்கரையோரம் கொழும்பம் முதல் கரூர் வரை 11 சிவாலயங்கள் அமைஞ்சிருக்கு. அவற்றில் உடுமலை வட்டத்தில் மட்டும் 7 சிவாலயங்கள் இருக்குங்க. அந்த வகையில் கடத்தூர் அர்ச்சனேஸ்வரர் கோவில் மூர்த்தி பெருமையும் தீர்த்த பெருமையும் அதனால் தலப்பெருமையும் உடையதாக இருக்கு. கடத்தூர் அப்படிங்கிற ஊருக்கான பெயர் விளக்கத்தை பார்க்கலாம். பஞ்ச பாண்டவர்கள் தங்களது வனவாச காலத்தில் இங்கு வந்து மறைஞ்சு வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஊரில் இருந்த மாடுகளை கடத்தி சென்று ஆற்றின் மறுக்கரையில் அடைச்சி வச்சதாகவும், அதனால் அந்த இடம் காரத்தொழவு என்றும் மாடுகளை கடத்திய இடம் பின்னால் கடத்தூர் அப்படின்னும் அழைக்கப்பட்டதா தகவல்கள் சொல்லுது. பண்டைய காலத்தில் அடுத்த நாட்டுடன் போருக்கு செல்லும்போது கால்நடைகளை கவர்ந்து செல்வது வழக்கமாயிருக்கும். கடத்தூர் அருகில் படை வீடுகளும் கோட்டையும் இருந்திருக்கு. எனவே பகையரசன் ஒருவன் மன்னரின் பட்டி மாடுகளையும் கால்நடைகளையும் கடத்தி சென்ற இடம் காரைத்தொழுவு அப்படின்னு ஊராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவலும் உள்ளது. இது ஒரு தகவலாக இருந்தாலும் மறுபுறம் கல்வெட்டு செய்தி ஒன்றில் இவ்வூர் ராஜராஜநல்லூர் என்று அழைக்கப்படுது. இங்குள்ள இறைவனுக்கு ஆளுடையார், திருமருதுடையார், மருதீசர், மருந்தீசர் என்ற திருநாமங்களும் இருக்கு. இது போன்ற பல திருநாமங்கள் இருந்தாலும் அர்ச்சனேஸ்வரர் என்றுதான் இங்கிருக்கும் கடவுள் அழைக்கப்படுகிறார். அதிகாலையில் சூரிய பகவான் இவ்விறைவனை வழிபட அமராவதி ஆற்று நீரில் மூழ்கி எழுந்து தன் கிரணங்களை மாசுமருவற்ற ஜோதி பிளம்பாய், அருட்பெரும் ஜோதியாய், சியோம்புவாய் ஒளிரும் அர்ச்சனேஸ்வரர் மீது செலுத்தி பிரதிபலிப்பதால் இவ்விறைவனை வழிபடுவோருக்கு நிழல் கிரகங்களான ராகுகேதுவின் தோஷங்கள் மற்றும் காலசர்ப்ப தோஷமும் நீங்க பெறும்னு சொல்கிறாங்க. சுயம்புலிங்கம் எனும் உத்தரபாகம் 2.5 அடி கொண்டது. விஷ்ணு பாகம் பிரம்ம பாகம் எனும் ஆவுடையார் 3 அடி உடையது. 16 அடி சுற்றளவு கொண்ட வடிவிலாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோமதி அம்மன் பற்றி பார்க்கலாம் வாங்க. கோமதி என்பதற்கு தன்னொளி உடைய அழகிய சந்திரனின் முகத்தையுடையவள் என்று பொருள். இந்த திருக்கோயில் கல்வெட்டு திருக்காம கோட்டத்து மங்கேற்கரசி நாச்சியார் அப்படின்னு குறிப்பிடுகிறது. இந்த கோமதி அம்மன் நின்ற கோலத்தில் 4 அடி உயர திருமேனி கொண்டும் 2 திருக்கரங்களுடன் தனிக்கோட்டத்தில் தனி சந்நிதி கொண்டு தனி திருச்சுற்று திருமதில் வாயில் சுந்தர தேவியாக இருந்து அருள் பாலிக்கிறாள். சிவன் ஆலயத்திற்கு இடது பக்கம் அம்மன் கோவில் அமைவது மரபு. ஆனால் இங்கு வலது பக்கம் அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. அம்மன் சந்நிதிக்கு அருகில் இடது பாகம் பூத்துக்குலுங்கும் அரளிச்செடியோடு ஒரு புற்றுலிங்கம் இருக்கிறது. இது 300 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த கோவிலோட கட்டிட அமைப்பை பார்க்கலாம். சிவன் சன்னதியும் அம்மன் சன்னதியும் கிழக்கு பார்த்தவாறு உள்ளது. சிவன் சன்னதி முற்றத்தில் கிழக்கு குடைவரையுடன் கூடிய அழகிய 3 நிலை ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு. 4 மண்டபங்கள் எழிலூர அமைக்கப்பட்டிருக்கு. சிவன் சன்னதி முன்பு நந்தி மண்டபம் உள்ளது. மகா மண்டபத்தின் உட்புறம் வடப்பாகத்தில் சுரங்கம் ஒன்று இருக்கு. இந்த சுரங்கம் கிழக்கே ஆற்றை கடந்து தாராபுரம் செல்வதா சொல்கிறாங்க. சூரியனின் திசை மாறும் காலங்களாக உத்திராயணம், தட்சிணாயணம் எனும் இரு காலங்களில் கோவில் மண்டபத்தில் சூரிய ஒளி படும் வகையில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. அம்மன் சன்னிதி முற்றத்தில் அழகிய விமானத்துடன் கூடிய
அதிகார நந்தி வீற்றிருக்கிறார். கிழக்கு வாயிலில் குடைவரையுடன் கூடிய தாங்கு மண்டபத்தின் மேல்தளத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணக் காட்சியில் அருள் பாலிக்கிறார். இந்த திருக்கோயில் திருச்சுற்றில் வலம்புரி விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை, பைரவர் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. சுவாமி சன்னதியின் கருவறையின் தெற்கு தேவக்கோட்டத்தில் தென்திசை கடவுளாக தட்சிணாமூர்த்தியின் திருமேனி வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனதா இருக்கு. இது காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதா கூறப்படுதுங்க. இந்த கோவில் சுமார் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்ததா இருக்கு. இங்கு பழந்தமிழ் எழுத்துக்களும் காணப்படுது. மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலா அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னென்னு பார்க்கலாம். மகா சிவராத்திரி தான் இத்தலத்தின் மிக சிறந்த திருவிழாவா இருக்குது. இது தவிர மாதாந்திர பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படும். ஐப்பசி அன்னாபிஷேகம், ஆடிப்பூரம், பிரதோஷம், பௌர்ணமி, அம்மாவாசை மற்றும் தேய்விரை அஷ்டமி ஆகிய நாட்களும் இங்கே சிறப்பானதாக இருக்கு. பழமையான இந்த கோவில் அக்காலத்தின் திறமையான கட்டுமானத்திற்கு கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றளமிலும் விளங்குதுங்க. கோவை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய கருவறை விமானம், அத்துடன் மிகப்பெரிய ஆவுடையாருடன் கூடிய மிகப்பெரிய சுயம்புலிங்கமாக இந்த கோவில் விளங்குது. இந்த கோவிலில் சைவ வைணவ பேதமின்றி கருவறையின் மேற்கு பக்கம் விஷ்ணுவிற்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா, திருமண தடைகள் நீங்கும் திருத்தலமாக இந்த தலம் இருக்குதுங்க. தென் திருமணஞ்சேரி அப்படின்னு அழைக்கப்படுவதா இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்றும் பௌர்ணமி தினத்தன்றும் திருமண தடை நீங்க செய்யப்படும் பரிகார பூஜையே இத்திருத்தலத்தின் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த கோவில் சிவனை வழிபட்டால் தீரா நோய்களும் மருந்தில்லா நோய்களும் குணமாகுங்கிறது இங்கிருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்குது. ராகு கேது கிரகங்களின் தாக்கத்தால் ஏற்படும் நாகதோஷம் நீங்க பெறும் தலமாக இந்த தலம் இருக்குதுங்க. இக்கோயில் விக்ரம சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோவில் பொதுவாக திறந்திருக்கும் நேரம்னு பார்த்தோன்னா காலை 8:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். வழித்தடம்னு பார்த்தோன்னா உடுமலைப்பேட்டையில் இருந்து நகர பேருந்துகளில் கடத்தூர் பேருந்து நிறுத்தம் வந்து அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலை அடையலாம். இவ்வளவு அழகான வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலை கடத்தூர் சிவன் கோயில் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் அழைக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோதோட முடியுது. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.